வெல்கம் டு ஷாக்ஷிதா இன்டீரியர்ஸ். இந்த சைட் வந்து மோபேர் வெஸ்ட் சென்னைங்க, தமிழ்நாடு. ஆ, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் இங்கே சூப்பராக இருக்கேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கொசுவில் ஸ்பெஷல் பார் போட்டு பண்ணியிருக்கோங்க. ஸ்பெஷல் பார்னால் என்னென்னா, இப்போது விண்டோ தெரிதுங்க இல்லையா, ஒரு பீஸ் தனியாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பெரிய பீஸாக இருக்குது, நடுவில் கட்டை எதுவுமே கிடையாது. அந்த கட்டை இல்லாத இடத்துல ரெண்டு விண்டோ போடணும். நார்மலாக ரெண்டு விண்டோ போட்டிங்கன்னா ஒரு விண்டோக்கும் ரெண்டாவது விண்டோக்கும் நடுவில் கேப் வரும். அந்த கேப் வராமல் தடுக்க ஸ்பெஷல் பார்னு ஒன்று போடுவோம். ஸ்பெஷல் பார் என்னென்னு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இது நார்மல் சேனலுங்க, அலுமினியம் பவுடர் கோட்டட். நிறைய பேர் நினைப்பீங்க இது பிவிசின்னு, பிவிசி கிடையாதுங்க, பியூர் அலுமினியம் பாருங்கள். இந்த சேனல் தாங்க இந்த கதையோட ஹீரோ, ஸ்பெஷல் பார். இந்த ஸ்பெஷல் பார் இருந்தால் தான் நடுவில் கேப் இல்லாமல் அழகாக நம்ம நீட்டாக ரெண்டு விண்டோவாக போட முடியுங்க. இந்த டோட்டல் ஏரியாவில் மூணு விண்டோ போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோங்க. அதுபடி பிளான் பண்ணி பக்காவாக செஞ்சு ரெடி பண்ணியாச்சு. வாங்க கிளைமேக்ஸ்க்கு போகலாம். பாருங்கள் எப்படி ஜம்முன்னு அழகாக இருக்குது, பாருங்கள். சூப்பராக காற்று வருங்க. இது பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க. இது தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணலாம், துருவெல்லாம் எதுவும் பிடிக்காதுங்க. மெயினாக முக்கியமான விஷயம் என்னென்னா, உப்பு தண்ணியில் கழுவக்கூடாதுங்க, நல்ல தண்ணியில் மட்டும்தான் கழுவணும். நல்ல தண்ணியில் கழுவி உடனே காய வச்சு உடனே தொடச்சி மாட்டிடலாம். நீங்கள் அடிக்கடிக்கு தண்ணி போட்டு க்ளீன் பண்ண இன்னும் பல பலன்னு இருக்குங்க. குடிக்கவே தண்ணி கிடைக்க மாட்டுது, இதில் எங்கப்பா நான் தண்ணி போட்டு க்ளீன் பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சாதாரண ப்ரெஷ் இருந்தால் போதுங்க. அந்த பெயிண்ட் அடித்து வீணாக போன ப்ரெஷ் இருக்கும்ல, அந்த ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணாலே எல்லா டஸ்ட்டும் போயிடுங்க. வெளியே நீங்கள் ஜன்னல் திறக்கிற மாதிரியே உள்ளேயும் இப்போ ஈஸியாக வந்து திறந்து மூடலாங்க. பாருங்கள், மேலே ஒரு நாப் இருக்கும், கீழே ஒரு நாப் இருக்கும். இதை திறந்தாலே போதும், டேப் மாதிரி தாங்க, லெஃப்ட்டு ரைட்டுன்னு திருப்ப வேண்டிதான். இந்த கதவை கழட்டி மாட்டது ரொம்ப சுலபங்க. இதை பாருங்கள், அவ்வளோதான், ஈஸியாக கட்டலாம். யார் வேணாலும் கட்டலாங்க, சிறியவர் முதல் பெரியவர் வரை யார் வேணாலும் ஈஸியாக கட்டி ஈஸியாக மாட்டலாம். சிறியவராக இருந்தால் ஸ்டூல் போட்டு ஏறி மாட்டணும், பெரியவராக இருந்தால் நின்றுட்டே மாட்டிடலாம். அவ்வளோதாங்க, கீழே ஒரு நாப், மேலே ஒரு நாப் போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிள் தாங்க, பாருங்கள் எவ்வளோ சுலபமாக இருக்குது பாருங்கள். ஆனால் ஒன்றுங்க, நல்ல குவாலிட்டியான பொருளாக வாங்கி போட்டால் தான் இந்த மாதிரி ஈஸியாக எடுத்து எடுத்து மாட்ட முடியும். மலிவாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு லோக்கல் பொருள் செகண்ட் குவாலிட்டியெலாம் வாங்கி போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு தரமாக இருக்காது. வாங்கும்போதே நல்லா தரமானு செக் பண்ணி வாங்கிடுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கோ ரெண்டு வருஷத்துக்கோ வரக்கூடிய பொருள் கிடையாது, 10 வருஷத்துக்கு மேலே வரக்கூடிய பொருள். அதனால் செலக்ட் பண்ணி பார்த்து தரமான பொருள் தான் வாங்குகிறோமான்னு செக் பண்ணி வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், ஒரு லைக் ஒன்று கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு கொசுவில் வேணும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஆர்டர் கொடுக்க விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள்.